வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக கொண்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அருண் கேமிங், கிரேசி அருண் கேமிங் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ டோர்னமெண்ட் வந்து நம்ம கிரேசி அருண் கேமிங்கில் நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே வந்து கிரேசி அருண் கேமிங் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்குவாடை என்ட்ரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்குவாட் மேட்ச் தான். ஸோ ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து லைவாக போடுவார் அவர். ஸோ கிரேசி அருண் கேமிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அவர் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சேனலில் போய் பாருங்கள். சிவம் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ சோலோ விஸ்டர் ஸ்குவாடு அந்த மாதிரி நிறைய மேட்ச் போட்டிருக்காரு, சேலஞ்செலாம் பண்ணியிருக்காரு, போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் தான். ஸோ என்னென்னா இது வந்துட்டு இந்த ஸ்காரோட ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி விட்டு அந்த ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டு எப்போ வருதுன்னு தெரில. ஸோ கூடிய சீக்கிரம் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா லெவலப் கார்டு வருது, என்னமோ பண்டில், சில பண்டில்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க இதில். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் பார்க்குறதுக்கு என்னென்னா, வாங்குறதுக்கு என்னென்னா, உங்ககிட்ட பழைய ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டையும், ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த அந்த என்னன்னு தெரில, ஸோ ப்ளூ பிரிண்ட் கூட இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து புது ப்ளூ பிரிண்ட்டாக கன்வென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆஃபர் வந்துட்டு ஒரு நல்ல ஒர்த்தான ஆஃபர் தான். ஏன்னா நிறையா பேர்த்துக்கிட்ட பழைய ப்ளூ பிரிண்ட் வந்து நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் விட்டனால அது எக்ஸ்பைரி ஆகி வேறு ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு இப்போலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துச்சுன்னா இது எல்லாருமே சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ப்ளூ பிரிண்ட் வாங்கி ஏதாவது காஸ்ட்யூம் வாங்கி வச்சுக்காங்க, மறுபடியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோன் வேணும்னாலும் ஸ்டோன் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு ப்ளூ பிரிண்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து கொஞ்சம் ஒக்கையாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டோனை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுலேயும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் நானும். ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஒரு குட்டி ஃபேமிலியாக உருவாகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், நம்மளும் கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் நல்ல ரீச் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனுக்கு ஒரு ஸ்கின்னு வரப்போகிறது, இந்த க்ளூவால் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா பவுண்டரி டோக்கன் ஸ்கின்னு, அப்புறம் ஸ்கேட்போர்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து கூடிய சீக்கிரமாக வரலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னா அவர் அறிவிச்சிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் நியூஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த M1887 ஸ்கின் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகிறது. அப்புறம் வந்துட்டு கிரனைட் ஸ்கின்னு, அப்புறம் எமோட்ஸ், அப்புறம் பேக்ஸ், அப்புறம் ஸ்கேட்போர்டு, அப்புறம் அந்த மண்டை எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுக்கான இது தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்